ஸ்ரீ குருபியோ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்ததர்ம ரதாகஜா பஜதாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதேனுவே எனதருமை குருநாதர் வாக்கு யோகி நவகோள் சித்தர் டாக்டர் சி மூர்த்தி ஐயா அவர்கள் அக்ஷய லக்ன பத்ததி என்னும் நவீன யுகத்தின் நவீன ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதரை வணங்கி மீண்டும் சத்ருசம்ஹார பூஜையை பற்றிய விஷயங்களை பார்ப்போம் சத்ரு சம்ஹார பூஜை இதில் பல தேவதைகளுடைய வழிபாடுகள் இருக்குதுன்னு நம்ம முதல் பார்த்தோம் அதில் ஒன்று சுப்பிரமணியரை பார்த்தோம் அது மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரம் போகிறவங்களுக்குன்னு மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் போகிறவங்களுக்கு இப்போ ஏன் வீடல் நிலம் வாங்காமல் இருக்கீங்கங்கிற கேள்வியை வைக்க வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு வாங்கக்கூடிய யோகம் இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது அதனால் மிருகசீரிசம் சித்திரை அவிட்டத்தில் அச்சய லக்னம் செல்லக்கூடிய நபர்களுக்கு வீடு வாசல் யோகம் அனுகூலமான ஒரு காலமாக இருக்குது நீங்கள் வீடு வாங்கலாம் அதுக்கு தடை ஏற்பட்டால் இந்த சத்துருசம்ஹார பூஜை முருகனுக்கு நடக்கக்கூடிய இந்திராநகர் பெரும்பக்கத்தில் நடக்கக்கூடிய அந்த முருக வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள்னு சொல்லிவிட்டு அடுத்தது சத்துருசம்ஹாரத்தில் முக்கியமாக பார்க்கக்கூடியது நரசிம்மர் சம்சஷஷ்டம் தனமுபயம் சமாகிருத்தம் அஸ்மபியம் தத்தாம் வருணஸ் மன்யு பியம் ததானா ஹிருதகேசு சத்ராபராஜிதாசோ அபநிலையந்தாம்னு ரிக்வேதத்தில் மன்னி சூக்தம்னு ஒரு விசேஷமான ஒரு சூக்தம் அதில் கடைசியில் சொல்லக்கூடிய விஷயம் சம்ச்டம் தனம் உபயம் என்னுடைய என்னிடத்தில் இருக்கக்கூடிய தனம் இதனால் எனக்கு சத்துருக்குள் உருவாக்கலாம் தனம் உபயம் சமாகிருத்தம் எனக்கு சமமானவர்களினால் எனக்கு சத்துருக்கள் உருவாகலாம் இப்படி உருவாகக்கூடிய சத்துருக்களுடைய ஹிருதயத்தினுள் நுழைந்து சமாகிருதம் அஸ்மபியம் எனக்கு செய்யப்பட்ட தோஷங்களை எதிரிகளால் செய்யப்பட்ட தொல்லைகளில் அவர்களுடைய ஹிருதயத்தில் நுழைந்து அவர்களுடைய மனதை மாற்றி கொடு அப்படின்னு இந்த வேத மந்திரம் சத்ராவ பராஜிதாசோ பராஜிதம்னா அவர்களை வெற்றி கொள்வது அப்படின்னு சொல்லுது அப்பநிலையந்தாம் அப்படின்னு இது முடிகிறது அப்போ இந்த நரசிம்மருடைய வழிபாடு முக்கியமாக இந்த சூக்தத்தினுடைய வழிபாடு இது சத்ருக்களை மாத்திரம் அழிப்பதில்லை பிரிந்தவர்கள் ஒன்று கூட இப்போ கணவன் மனைவி ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்க ஒன்று சேர்வதற்கு இந்த சூக்தம் அப்படிங்கிற நரசிம்மருடைய வழிபாடு சிறப்பானதாக ஒரு அற்புதமான பரிகாரமாக அமையும் போல் கடன் தொல்லை பயங்கர கடன் தொல்லை என்னால் அதுலேருந்து மீளவே முடியலங்கிறப்போ ருண விமோச்சன ஸ்தோத்திரம்னு நரசிம்மர்ல இருக்கு தேவதா காரிய சித்தியத்தம்னு ஆரம்பிக்கும் அந்த நரசிம்மர் என்னை இந்த கடன்களிலிருந்து விடுபடட்டும்னு கடன்னா நீங்கள் பண்ணிட்ட பேங்க் கிரெடிட் கார்டில் வாங்கின கடன் மாத்திரம் அல்ல பிறவிக் ஒன்று நமக்கு நம்ம பிறந்ததே கடன் தானே நம்ம பிறக்கிறப்பயே தேவ ரிஷி பித்ரு அப்படின்னு மூணு கடன்கள் தேவர்களுக்கு கடன் கடன்பட்டிருக்கோம் பித்திருக்கள் நம்மளுடைய முன்னோர்களுக்கு கடன் பட்டிருக்கோம் நம்மளுடைய ரிஷிகள் இந்த ரிஷிகள் தான் நம்மளுடைய டிஎன்ஏ கோத்திரம்னு சொல்கிறோம் இந்த மூணு தேவ ரிஷி கடன் இந்த பிறப்பில் ஏற்பட்ட கடனன் அந்த கடனையும் நிவர்த்தி செய்து பிறவாமை வேண்டும் இறைவா என்று முன்னை மறவாமை வேண்டும்னு அவ்வை மூதாட்டி சொன்ன மாதிரி பிறவாமையை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த நரசிம்மருடைய வழிபாடானது சிறப்பானதொரு அம்சமாக இருக்கும் இதில் மண்யு சூக்த புனசரணம் அப்படிங்கிறது இந்த க்வேதம் படித்த அந்தணர்களுக்கு வேதியர்களுக்கு தெரியும் அது ரொம்ப விசேஷம் வைணவத்திலே நரசிம்மராகவும் சைவத்திலே இதையே சிவஸ்வரூபமாகவும் எடுத்துக்கொள்கிறாங்க மன்யு அப்படின்னா கோபம் அப்படின்னு அர்த்தம் ஒருத்தன்மைகிட்ட ரொம்ப கோபமாக நடந்து கொள்ளும் பொழுது அவரையும் மீறிய ஒரு கோபத்தை அவரையும் மீறிய ஒரு அதிகாரத்தை நாம் வெளிப்படுத்தும் பொழுது தான் அவர்கள் அடங்குகிறார்களா இல்லையா அப்போது இந்த நரசிம்ம மந்திரமே அதுதான் சொல்லுது மிருத்யோர் மிருத்தியும் நமாம்யகம் மிருத்யுக்கே மிருத்யு மரணத்திற்கே மரணமாக இருப்பவன் யாருன்னா நரசிம்ம சுவாமி அப்படிப்பட்ட மரணம்னா நம்ம சாதாரணமாக நடக்கக்கூடிய உயிர் பிரிதல் அப்படின்னு அல்ல நமக்கு ஏற்படக்கூடிய அவமானங்கள் நமக்கு கடனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நமக்கு ஒரு சமூகத்தில் இருந்த மதிப்பிழத்தல் அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாமே ஒரு மரணத்திற்கு ஒப்பான அவமானங்களே மரணத்திற்கொப்பானது தானே நம்ம வெளியே தலைய காட்ட முடியாமல் ஆயிடுது அப்போ அதெல்லாமே அதுதான் அப்பேற்பட்ட விஷயங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இந்த சத்துருசம்ஹார நரசிம்மருடைய இந்த வழிபாடானது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் யாருக்கெல்லாம் இது ரொம்ப பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக திருவாதிரை நட்சத்திரத்தில் செல்லக்கூடியவர்களுக்கும் சுவாதி நட்சத்திரம் துலா லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லக்கூடியவர்களுக்கும் ரொம்ப விசேஷமான பலன் தரக்கூடியது அதே போல சதயம் நட்சத்திரம் அக்ஷய லக்னமாக செல்லக்கூடியவர்கள் அல்லது ராகுதசை சதய நட்சத்திரத்தில் ராகுதசை நடக்கக்கூடியவர்களுக்கு இந்த வழிபாடு எதிரிகளை காப்பது மட்டுமல்ல உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறைகளை காக்கக்கூடியதாக இந்த நரசிம்ம வழிபாடானது ஒரு சிறப்பான அம்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அடுத்தது சத்ரசம்ஹாரத்தில் பார்த்தோன்னா எல்லாரும் அமாவாசை பூஜை என்று வழிபடக்கூடிய பிரத்யங்கிராதேவியினுடைய தேவியினுடைய நிகும்பலா யாகம் மிளகாய் போட்டு யாகம் பண்ணுறாங்கங்கிறாங்க அந்த நிக்கும்பல யாகம் பிரத்தங்கரா தேவியினுடைய வழிபாடு இதுவும் இந்த திருவாதிரை சுவாதி சதயம் அப்படிங்கிறது மனித முகமற்ற தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும் அவங்களுக்கு இது ஒரு சிறப்பான அமைப்பாக அமையும் தனுர் லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லக்கூடியவர்களுக்கும் நரசிம்ம வழிபாடும் துலாத்தில் ராகுவோ அல்லது ஒன்பதாம் இடமான சிம்மத்தில் ராகுவோ சம்பந்தப்படும் பொழுது அவர்களுக்கு இந்த வழிபாடுகள் இஷ்ட தெய்வ வழிபாடாகவே மாறி சிறப்பான ஒரு நிலையை தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வழிபாடுகளை இந்த அக்ஷய லக்னம் திருவாதிரை சுவாதி சதயத்தில் செல்லக்கூடியவர்கள் அதே போல் அக்ஷய லக்னம் தனுர் லக்னத்தில் செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பானதொரு வழிபாடாக இருக்கும் இப்போ அதுவே அக்ஷய லக்னம் மீன லக்னமாக போகுது எட்டாம் இடம் துளாராசியாக அமையும் பொழுது எட்டு அப்படிங்கிறது யாகம் எரித்தல் அப்படின்னு எங்கள் குருநாதர் சொல்வார் இந்த மீன லக்னம் செல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த நரசிம்ம வழிபாடை மேற்கொள்ளும் பொழுது தீராத வேதனைகள் அந்த முயற்சி ஸ்தானம்னு இருக்குது பாருங்கள் அந்த முயற்சியெல்லாம் எடுக்கிறப்ப அந்த முயற்சி நடக்கவே இல்லைங்கிறவங்களுக்கு இந்த நரசிம்ம வழிபாடானது முயற்சிகளில் வெற்றியை தரக்கூடியதாக அமையும்ங்கிறதுல எள்ளளவும் சந்தேகமில்லை இந்த சத்துருசம்ஹார பூஜை சத்துருசம்ஹார யாகங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் நமக்கு செய்ய முடியுமா நம்மளால் வீட்டில் தனியான இது நடக்கக்கூடிய இடங்களில் போய் அல்லது நரசிம்மர் கோவிலில் பிரித்தேங்கிரா கோவிலில் நடக்கக்கூடிய இந்த யாகங்களில் பங்கு கொண்டு அதுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணுற ஒரு ரெண்டு சமைத்து குச்சி வாங்கி கொடுத்தா கூட உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு செய்கிறோம் மிருகசீரிஷம் சித்திரை விட்டம் அச்சய லக்னம் செல்லக்கூடியவர்கள் இந்த சென்னையில் நடக்கக்கூடிய பெரும்பாக்கம் இந்திரா நகரில் அமைந்துள்ள வள்ளி தேவசேனா சமயத்த சுப்பிரமணியருடைய திருக்கோவிலில் பாம்பன் சுவாமிகளினுடைய பக்தர்கள் பேரவையின் சார்பில் நமது அக்ஷயலக்ன பத்தது ஜோதிடர் ஸ்ரீகுரு டாக்டர் சம்பத் அவர்களுடைய தலைமையில் இது நடக்குது யாருக்கெல்லாம் இதில் கலந்துக்க முடியுமோ கலந்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒரு விஷயம் கலந்து கொண்டு அனைவரும் தங்களால் இயன்ற அந்த உதவிகளையும் இந்த யாகத்திற்கு செய்து முருகப்பெருமான அருளையும் அதே நேரத்தில் உங்களுடைய சத்துருக்கள் மனோரீதியாக இருக்கக்கூடிய சத்துருக்கள் மென்டலி டிப்ரெஸ்டுங்கிறோம் அது மனோரீதியான சத்ரு அந்த உபாதைகளிலிருந்து விடுபட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த சத்ரு சம்ஹாரையாக இருக்கும்ங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை இந்த வீடியோக்கு கீழே இதுக்கு யாரை தொடர்பு கொள்ளணுங்கிற விஷயங்களை பதிவு செஞ்சிருவாங்க அந்த எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த யாகத்தில் பங்கு கொள்ள முயற்சி செய்யலாம் முக்கியமாக சென்னை சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடர் ஸ்ரீகுரு டாக்டர் சிம்மன் மங்கநாதன் கோவை நன்றி